ஃபோட்டோ போஸஸ் எனக்கு இன்ஸ்டாகிராமில் வர அதிகமான மெசேஜில் இதுவும் ஒன்று. பிரதர், உங்கள் ஃபோட்டோ எல்லாம் வேறு லெவலில் இருக்குது, ஃபோட்டோவில் இருக்கிற போஸஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது, எனக்கு எப்படி போஸ் கொடுக்குறதுன்னு தெரியல, அதை பற்றி வீடியோ போடுவேன்ட்டு நிறைய பேர் வந்து எங்கிட்ட கேட்டிருக்கீங்க. இப்போ ரீசெண்டாக ரெண்டு நாளுக்கு முன்னாடி கூட வந்து ஒருத்தர் கேட்டிருந்தார். இந்த வீடியோவில் போஸஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் மொத்தமாக 5 போஸ் பற்றி பேச போகிறேன். இந்த 5 போஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வந்து உங்கள் ஃபோட்டோ ரொம்பவே அப்கிரேடடாக வேறு லெவலில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அது சேனல் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. கைஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ப்ராடக்டை பற்றி பார்த்துட்டு போயிடலாம். இப்போ நம்ம பசங்களுக்கு இருக்கிற பெரிய ப்ராப்ளம் வந்து பார்த்திங்கன்னா டேன். அதாவது அவங்களுக்கு சின்ன வயசில் நேச்சுரல் ஸ்கின் டோனில் இருந்திருப்பாங்க, எந்த ஒரு டேனிங்குமே இருந்திருக்காது, எந்த ஒரு டார்க் சர்க்கிள்ஸ் எதுவுமே இருந்திருக்காது. பட் வெயில்னால, ஸ்ட்ரெஸ்னால அண்ட் பொல்யூஷனால, இது மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ்னால நம்மளோட ஃபேஸ் வந்து டல்லாகிடுது. அண்ட் டேனுங்கிற விஷயம் ரொம்பவே நம்மளோட ஃபேஸில் அதிகமாக இருக்குது. அதை போக வைக்கிறதுக்காக ஒரு ப்ராடக்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது உஸ்த்ராவில் டீடான் கிட்டுன்னு ஒன்று இருக்குது. அந்த டீடான் கிட்டில் என்னென்ன இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்க்ரப் இருக்குது, ஃபேஸ் ஸ்க்ரப் இருக்குது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீம் கொடுத்துருக்காங்க. இந்த க்ரீம் அண்ட் இந்த ஸ்க்ரப்பை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி, இந்த ப்ராடக்ட் எப்படி வந்து யூஸ் ஆகுது, எதனால் வந்து யூஸ் ஆகுதுங்கிறது நான் சொல்லிடுறேன். விட்டமின் B3, விட்டமின் சி, லிக்ஃபரைஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஸ்விஸ் கிரீடன் க்ரீஸுங்கிற விஷயத்தை ஆட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜாப்பனின் யூசு, இது எல்லாமே இருக்கிறதுனால இதெல்லாம் என்ன பண்ணுன்னு பார்த்துருவோம். உங்களோட ரிவர்ஸ் எஃபெக்ட், உங்களுக்கு டேனெல்லாம் இருக்குல்ல, அதை ரிவர்ஸ் எஃபெக்ட் பண்ணி அந்த டேனை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த லிக்விரைஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட அண்டர் ஐ டார்க் சர்க்கிள்ஸ் இருக்குல்ல, அதை ரிமூவ் பண்ணி கொடுக்கும். விட்டமின் சி இருக்கிறதுனால உங்களோட ஃபேஸை பிரைட் பண்ணி காட்டும், நார்மலாக இருக்கிறத விடவே பிரைட் பண்ணி காட்டும். டார்க் ஸ்பாட்ஸு, ஒயிட் ஸ்பாட்டு, அந்த பிளாக் ஹெட்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி உங்களோட ஃபேஸை கிளியராக வச்சுக்கிறதுக்கு வந்து இந்த ரெண்டு ப்ராடக்ட் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மெயினாக வந்து நம்மளோட டேனை கண்ட்ரோல் பண்ணி ஃபேஸை பிரைட் ஆக்கிறதுக்கு வந்து இந்த உஸ்த்ரா ப்ராடக்ட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, இப்போ இதை எப்படி யூஸ் பண்ணுங்கிறத பார்த்துடலாம். ஸ்க்ரப் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு உங்கள் கையில் கொஞ்சமாக எடுத்துகிட்டு ஃபேஸை லைட்டாக வெட் பண்ணிவிட்டு சர்க்குலர் மோஷனில் அப்படியே ஒரு நிமிஷத்துக்குலாம் 2 நிமிஷத்துக்கு மசாஜ் பண்ணிகிட்டே வாங்க. மசாஜ் பண்ணிவிட்டு நார்மலான வாட்டரில் வாஷ் பண்ணிடுங்க. ஸோ இந்த ஸ்க்ரப் வந்து என்ன பண்ணால், நம்மளோட ஃபேஸில் இருக்கிற டெட் செல்ஸ் எல்லாமே எக்ஸ்ஃபோலியேட் பண்ணி டார்க் ஸ்பாட்ஸ் இதெல்லாத்தையுமே வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு இந்த ஸ்க்ரப் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நார்மலாக ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் வந்து விட்டுருங்க. நல்லா உங்கள் ஃபேஸை தொடச்சி 1 நிமிஷம் 2 நிமிஷம் கழிச்சுட்டு வந்து நீங்கள் அந்த க்ரீம் அப்ளை பண்ணும். க்ரீம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை எடுத்து லைட்டாக பொறுமையாக உங்கள் ஃபேஸில் டாட் மாதிரி வச்சுட்டு அப்படியே சர்க்குலர் மோஷனில் மசாஜ் பண்ணுற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த க்ரீமை வந்து நீங்கள் டெய்லியுமே யூஸ் பண்ணலாம். பட் ஸ்க்ரப்பை வந்து பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு 2 தடவை தான், 3 நாளுக்கு 1 டைம் யூஸ் பண்ணுங்கள், வாரத்துக்கு 2 தடவை யூஸ் பண்ணிட்டு வாங்க, நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் இது ஒரு 2 வாரத்துக்கு மேலே யூஸ் பண்ணால் தான் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். யூஸ் பண்ண 1 நாள் ரிசல்ட் கிடைக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக தெரியாது உங்களுக்கு. யூஸ் பண்ண உடனே லைட்டாக ஒரு பிரைட் டோன் கிடைக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் அவங்களோட வெப்சைட்டில் வந்து வாங்கும்போது Saran10ங்கிற கோடு யூஸ் பண்ணி உங்களுக்கு 10% வந்து டிஸ்கவுண்ட் கிடைக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நான் சொல்கிறத மட்டும்தான் நீங்கள் நம்பி வாங்கணும்னு கிடையாது, போய் ரிவ்யூஸ் எல்லாம் பாருங்கள். அமேசானில் எல்லாத்திலுமே ரிவ்யூஸ் பார்த்துட்டு உங்களுக்கு இது தேவைப்படுது, உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மட்டும் வாங்கிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள் கைஸ். நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வாக்கிங் போஸ். ஸோ வாக்கிங் போஸ்ட்ல மொத்தம் 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கேஷுவல், நார்மலாக வாக் பண்ணுற போது எடுக்கிறது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக் வாக். ஃபஸ்ட்டு நார்மல் வாக்கை பற்றி பார்த்துடலாம். நார்மல் வாக்னால் நீங்கள் நார்மலாக நடக்கிறீங்க, உங்களை ஃபோட்டோ எடுக்கணும். ஸோ இது வந்து ரொம்பவே அட்ராக்டிவாக அண்ட் கேஷுவலாக வந்து காட்டும். பட் இதில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது, உங்களுக்கு கேமரா பற்றி அதிகமாக நாலேஜ் இல்லைன்னா இந்த ஃபோட்டோ வந்து நல்லா வராது. ஷட்டர் ஸ்பீட்லாம் நீங்கள் கரெக்டாக வைக்கலன்னா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷேக் ஆன மாதிரி நடக்கும் போது கையெல்லாம் வந்து ஏதோ ஏலியன் கை மாதிரிலாம் தெரியும். ஸோ அது மாதிரி வரக்கூடாதுன்னா நீங்கள் வந்து ஃபேக் வாக் ட்ரை பண்ணலாம். எனக்கு கேமரா நாலேஜ் அதிகமாக இருக்குது, கேமரா பற்றி என்னோடய ஃப்ரெண்டுக்கு நல்லா தெரியும், அவன் தான் என்ன ஃபோட்டோ எடுக்க போகிறேன்னு நீங்கள் நார்மல் கேஷுவல் வாக் ட்ரை பண்ணலாம். அண்ட் அப்படி இல்லைனா ஃபேக் வாக் வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஃபேக் வாக்னால் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் உங்கள் பேக்கெட்டில் கை வச்சுக்கோங்க. பேக்கெட்டில் ஏன் கை வைக்க சொல்கிறேன்னா, பேக்கெட்டில் கை வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். இப்போ நார்மலாக நம்ம கை வீசி நடக்கிறதுக்கும் ஏதாவது ஹோல்ட் பண்ணிட்டோ இல்லைனா நம்ம பேக்கெட்டில் கை வச்சோம்னா ஒரு கிரிப் இருக்கிறதுனால ஒரு கான்ஃபிடென்ட் வரும். அதே மாதிரி கேமராவை பார்த்து போஸ் கொடுக்காதீங்க. இனிஷியல் ஸ்டேஜில் நீங்கள் கேமராவை பார்த்து போஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கான்ஃபிடென்ட் இருக்காது, நம்ம ஃபேஸ் நல்லா இருக்காதோ அப்படின்னு வந்து தோண ஆரம்பிக்கும். அதுக்காக வந்து நீங்கள் உங்களோட பெட்டர் சைடை வந்து ஃபைண்ட் பண்ணும், பெட்டர் ஆங்கிளை வந்து நீங்கள் ஃபைண்ட் பண்ணும். ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ஆங்கிளை பார்த்தா நல்லாயிருக்கும், ஒரு சில பேருக்கு லெஃப்ட் ஆங்கிளில் பார்த்தா நல்லாயிருக்கும். ஸோ இது லெஃப்ட்டு இது ரைட்டு, உங்களோட ஃபேஸில் ஃபேஸ்க்கு வந்து எந்த ஆங்கிளை நல்லா இருக்குமோ அதை வந்து ஃபைன் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த ஆங்கிளை நீங்கள் பார்த்து ஃபோட்டோ எடுத்தீங்கன்னா
அது ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்கும். அந்த கேமரா ஷைமே வந்து உங்களுக்கு இருக்காது. நீங்கள் வந்து ஃபேக் வாக் என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு உங்கள் பேக்கெட்டில் கை விடுறது அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் கையை வச்சுட்டு ரெண்டு ஸ்டெப் பின்னாடி வந்துக்கோங்க. பின்னாடி வந்துட்டு நீங்கள் நடக்கிறீங்க. முன்னாடி நடக்கும்போது ஒன்று ரெண்டு ரெண்டாவது ஸ்டெப் வந்து அப்படியே ஹோல்ட் ஆகிக்கோங்க. ஹோல்ட் ஆகிட்டு அவரை ஃபோட்டோ எடுக்க சொல்லுங்கள். ஸோ இப்படி எடுக்கிறது மூலமாக நீங்கள் வாக் பண்ணுற மாதிரியும் இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். ஸோ நீங்கள் கரெக்டாக வந்து கான்ஃபிடண்ட்டாக வந்து சைடில் பார்த்து நின்றீங்கன்னா இந்த ஃபோட்டோ ரொம்பவே அட்ராக்டிவாகவும் வரும். அண்ட் மோஸ்ட்லி இந்த வாக்கிங் ஸ்டைல் தான் வந்து எல்லா மாடல்ஸுமே ட்ரை பண்ணுவாங்க. கண்டிப்பாக வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் லெவல் வந்து ரொம்பவே அப்கிரேடடாக இருக்கும். அண்ட் உங்கள் பிக்கும் வந்து ரொம்ப ரொம்ப அப்கிரேடடாக இருக்கும். மஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த போஸ்ட்க்கு போறதுக்கு முன்னாடி ஒரு ஹாப்பி நியூஸ் நம்மளோட பிராண்டை பத்தி பார்த்துட்டு போயிடலாம். நான் முன்னாடி வீடியோல சொல்லியிருந்தேன், நம்ம பிராண்ட் ஒன்று கிரியேட் பண்ண போறோம். நம்மளோட வெப்சைட் வந்து லான்ச் ஆயிருச்சு, saranlifestyle.com. கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். நம்ம இனிஷியலாக வந்து பிளாக் அண்ட் ஒயிட் டிஷர்ட் வந்து செல் பண்ண போகிறோம். அதுக்கான காரணம், பிளாக் அண்ட் ஒயிட் டிஷர்ட் இப்போ கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. எனக்கு நான் எடுக்கிறனாலுமே வந்து எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது. ப்ரீமியம் ஸ்டோரில் தான் நான் வந்து எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால தான் ஃபஸ்ட்டு பிகினிங்கில் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் டிஷர்ட் லான்ச் பண்ணலான்ட்டு அதை லான்ச் பண்ணியிருக்கேன். நான் இதுக்காக ஒரு மாதமாக வந்து வீடியோ கரெக்டாக போடாததுக்கு இதுவும் ஒரு ரீசன். ஒவ்வொரு இடமா போய் மெட்டீரியல் அண்ட் குவாலிட்டி எல்லாமே செக் பண்ணி இப்போ கரெக்டாக ஹை குவாலிட்டி மெட்டீரியலில் டிஷர்ட் வந்து சூஸ் பண்ணிருக்கோம். உங்களுக்கு குவாலிட்டியில எந்த ஒரு காம்ப்ரமைஸுமே இருக்காது. ஸோ கீழே வந்து நம்மளோட வெப்சைட்டோட லிங்க் இருக்கும், அதில் போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. காம்போ ஆஃபர் இருக்கு, அப்படி இல்லைன்னா இங்கே தனியாக வாங்குறதுனால வாங்கிக்கலாம். என்ன பொறுத்த வரைக்கும் காம்போ ஆஃபர் வந்து உங்களுக்கு நல்லதாக இருக்கும். அண்ட் ஃபிட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக செம்மையாக இருக்கிற மாதிரி தான் வந்து பார்த்து தான் பண்ணியிருக்கேன். உங்கள் கிட்ட வந்து கண்டிப்பாக உங்களோட வார்ட்ரோப்பில் பிளாக் அண்ட் ஒயிட் டிஷர்ட் வந்து நீங்கள் எந்த ஸ்கின் டோன் இருந்தாலுமே சரி உங்கள் கிட்ட வந்து கண்டிப்பாக இருக்கணும். கீழே இருக்கும் லிங்க் போய் செக் பண்ணி பாருங்கள். நம்மளோட பிராண்டோட நேம் வந்து பார்த்திங்கன்னா டாப்பர்ஸ். டாப்பர்ஸ்னால் என்னென்னா ஒரு நல்ல ஃபேஷனாக இருக்கிற மென், அதுதான் அதோட மீனிங். அண்ட் வெல் ட்ரெஸ்டு மென், இதுதான் வந்து மீனிங். அப்புறம் உங்களோட கன்வீனியன்ட்காக மூணு பேமெண்ட் மெத்தட் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்லைன் பேமெண்ட், நீங்கள் வந்து கார்டில் பே பண்ணிக்கலாம், கூகுள் பே, யூபிஐ, இது மாதிரி எதில் வேணால் பே பண்ணிக்கலாம். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் ஆன் டெலிவரி. கேஷ் ஆன் டெலிவரியுமே உங்களுக்கு இருக்குது, பட் கேஷ் ஆன் டெலிவரிக்கு கொஞ்சம் காஸ்ட் அதிகமாகும். உங்கள் கிட்டே வந்து கார்டு எதுவுமே கிடையாது அப்படின்னு நீங்கள் கேஷ் ஆன் டெலிவரி பக்கம் போகலாம். அப்படி இல்லை ஆன்லைன் பேமெண்ட் என்னால் பண்ண முடியும், கார்டு இருக்குன்னா நீங்கள் கார்டு பேமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த எக்ஸ்ட்ரா சார்ஜ் வந்து ஆகாது. பிகாஸ் கொரியருக்கு வந்து நான் எக்ஸ்ட்ரா சார்ஜ் கொடுக்கறதுனால கேஷ் ஆன் டெலிவரியில் அந்த சார்ஜ் நான் ஆட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறது ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். மூணாவது பேமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப்பில். ஒரு சில பேருக்கு எப்படி நெட்டில் ஆர்டர் பண்ணுறது எதுவுமே தெரியாது இல்லை. ஸோ வெப்சைட் போனீங்கன்னா வாட்ஸ்அப் ஆர்டர்னு ஒரு காலம் கொடுத்துருப்போம், அதை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக வாட்ஸ்அப்புக்குள்ளே போயிடும். வாட்ஸ்அப்பில் என்னோட டீம் மெம்பர்ஸ் கிட்ட நீங்கள் பேசிட்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பேமெண்ட்டும் அவங்க எந்த மாதிரி உங்களுக்கு கன்வீனியன்ட்டாக இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி மூணு பேமெண்ட் மெத்தட் இருக்குது, மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்டாக் வந்து கம்மியாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக வாங்க பாருங்கள். உங்களுக்கு வேணும்னா கீழே லிங்க் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரோட் சிட் போஸ். பேரையெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும், நானே ஓனாக க்ரியேட் பண்ணது அதனால தான், அதை பற்றி கண்டுக்காதீங்க. நம்ம ரோடில் உட்காந்து ஃபோட்டோ எடுக்கணும். உட்காந்துன்னு சொன்ன உடனே நல்ல கீழே உட்காந்து கிடையாது, இந்த வீடியோவில் அந்த இந்த ஃபோட்டோவில் இருக்கிற மாதிரி உட்காந்து நீங்கள் ஃபோட்டோ எடுத்தீங்கன்னா ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்கும். நான் மோஸ்ட்லி உட்காந்து எடுத்த ரோடில் உட்காந்து எடுத்த ஃபோட்டோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே லைக் போயிருக்கு. அண்ட் அந்த ஃபோட்டோவோட கிளாரிட்டி ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கான காரணம், நீங்கள் நின்று ஃபோட்டோ எடுக்கிறீங்கன்னா உங்கள் பாடி ஃபுல்லாகவே ஃபோக்கஸ் ஆகிறதுனால அவ்வளோ கிளாரிட்டி வந்து கிடைக்காது. இதுவே நீங்கள் உட்காந்து ஃபோட்டோ எடுக்கும்போது நீங்கள் சின்ன ஆப்ஜெக்டாக இருப்பீங்க, அதனால வந்து ஃபுல் ஏரியமாக நல்லா ஃபோக்கஸ் ஆகிறதுனால ஒரு நல்ல குவாலிட்டியான இமேஜ் வந்து கிடைக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நின்று எடுக்கிறத விட உட்காந்து எடுக்கும்போது உங்கள் ஃபோட்டோ குவாலிட்டி வந்து ரொம்பவே இம்ப்ரூவ் ஆன மாதிரி வந்து இருக்கும். நீங்கள் வந்து இந்த வீடியோவில் இருக்கிற மாதிரி சைடாக லைட்டாக ஃபேஸ் பண்ணி உட்காந்துட்டு உங்கள் கையை நார்மலாக கீழே வைக்காமல் கையை வந்து முட்டியில் வச்சுட்டோ இல்லைன்னா இந்த வீடியோவில் நான் பண்ணுற மாதிரியோ நீங்கள் பண்ணிங்கன்னா பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். கையை எப்போவுமே எம்டியாக வச்சிங்கன்னா நல்லா இருக்காது. இந்த மாதிரி லைட்டாக ஆக்ஷன்ஸ், இந்த ஃபோட்டோவில் இருக்கிற மாதிரில ஆக்ஷனாக நீங்கள் பண்ணிங்கன்னா அந்த ஃபோட்டோ பார்க்கறதுக்கு ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ மறக்காமல் வந்து இந்த போஸை ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவும் வந்து உங்களை வேறு லெவலில் காட்டும், உங்கள் ஃபோட்டோக்கு கண்டிப்பாக அதிகமான லைக்ஸும் வரும். கண்டிப்பாக வந்து இந்த போஸை ட்ரை பண்ணி பாருங்கள் காய்ஸ். அடுத்தது ஹேண்ட் ரப்பிங் போஸ். இந்த போஸ் வந்து எனக்கு பர்சனலாக ரொம்பவே பிடிச்ச ஒரு போஸ். எனக்கு மட்டும் கிடையாது, நிறையா ஃபேமஸான மாடல்ஸ் வந்து இந்த போஸை ட்ரை பண்ணுவாங்க. அதுக்கான மெயின் காரணம், நார்மலாக கையை கீழே விட்டு ஃபோட்டோவில் எடுத்தால் அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்காது. நீ இந்த மாதிரி ஹேண்டை ரப் பண்ணுற மாதிரி எடுக்கும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். அதாவது நீங்கள் ஒரு விஷயம் பண்ணிட்டுருக்கீங்க, அதனால் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். நம்ம ஃபோட்டோக்கு போஸ் கொடுக்குறத தாண்டி இப்போ நமக்கு ஹேண்டை ரப் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மைண்டில் வந்து நம்ம ஏதோ வேலை பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறதுனால வந்து நமக்கு ரொம்பவே கேஷுவலாக இருப்போம் இந்த போஸும்போது. நான் நல்லா நோட் பண்ணி தான் சொல்கிறேன், நீங்களும் இந்த போஸ் ட்ரை பண்ணும்போது நோட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரொம்பவே கேஷுவலாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். நீங்கள் ஸ்ட்ரைட்டாக பார்த்து நிற்காமல் லைட்டாக வந்து பாடியை டில் பண்ணிவிட்டு ஹேண்டை ரப் பண்ணிவிட்டு உங்களோட ஹெட்டை வந்து இப்படி லைட்டாக டில் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா
ஃபோட்டோ பார்க்கறதுக்கு அட்ராக்டிவாக இருக்கும். அப்படி இல்லைன்னா வந்து ஹேண்டை ரப் பண்ணிவிட்டு உங்களோட கரெக்டான ஆங்கிளில் ரைட்டோ லெஃப்ட்டோ அந்த ஆங்கிளை நீங்கள் திரும்பி பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்கும். இந்த போஸ் எல்லாம் வந்து நிறைய பேர் ட்ரை பண்ணிவிட்டு, பிரதர் இந்த போஸ் நான் ட்ரை பண்ண நல்லா இருக்குன்ட்டு எங்கிட்ட பர்சனலாக நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்களும் இந்த ஹேண்ட் ரப்பிங் போஸை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வந்து ரொம்ப 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 அட்ராக்டிவாக இருக்கும். உங்கள் ஃபோட்டோவோட லெவல் வந்து ரொம்பவே வந்து வேறு லெவலில் இருக்கும். அடுத்த போஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டிங் போஸ். ஸோ இந்த போஸ் பார்க்குறதுக்கு ரொம்பவே ஈஸியான போஸ் மாதிரி இருக்கும். நான் முன்னாடி சொன்னதை விடவே இதுதான் கொஞ்சம் கஷ்டமான போஸ். அதுக்கான காரணம் என்னென்னா, இப்போ நாமளாக மற்ற போஸில் நம்ம ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிகிட்ருக்கோம், ஹேண்டை ரப் பண்ணிகிட்ருக்கோம், நடந்துட்டுருக்கோம், இது மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிகிட்ருக்கோம். பட் இந்த போஸில் நம்ம நாமளாக நிற்க தான் போகிறோம். ஸோ இதுக்கு கான்ஃபிடென்ட் வந்து கண்டிப்பாக நம்மக்கிட்டே இருக்கணும். உங்களுக்கு கான்ஃபிடென்ட் இருக்குது, பட் ஆனால் நீங்கள் வந்து நமக்கு இல்லையே நம்மளால் முடியாதுன்னு நினச்சதான் வந்து நீங்களே வந்து ஒரி பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக நல்ல போஸஸ் உங்களால் கொடுக்க முடியும். இந்த போஸ் எடுக்கிறதுக்கு உங்களோட அவுட்ஃபிட் ரொம்பவே முக்கியமான ஒன்று. பிகாஸ் நீங்கள் நிற்கிறீங்க, ஸ்டாண்டிங்காக நிற்கிறீங்க, எல்லாத்தையுமே நோட் பண்ணுங்க. உங்களோட ஹேராக இருக்கட்டும், உங்களோட கண்ணாடியாக இருக்கட்டும், அண்ட் உங்களோட அசசரிஸ், உங்களோட டிஷர்ட்டு, ஷர்ட்டு, அண்ட் உங்களோட பேண்ட்டு, ஷூ, எல்லாத்தையுமே எல்லாருமே தெளிவாக நோட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் இந்த போஸ் எடுக்கும்போது, நார்மலான ஸ்டாண்டிங் போஸ் எடுக்கும்போது அவுட்ஃபிட்டில் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அதே மாதிரி லொக்கேஷன்லேயுமே நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். நல்ல லொக்கேஷன் வந்து ஃபைண்ட் பண்ணுறது கஷ்டம்தான், பட் நீங்கள் வந்து தேடி தான் ஆகணும். ஃபோட்டோ நல்லா வரணும், எனக்கு லைக் அதிகமாக வரணும், என்னோடய ஃபோட்டோவில் பார்த்தோன்னே எல்லோரும் அட்ராக்டிவ் ஆகும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து நல்ல லொக்கேஷனை வந்து ஃபைண்ட் பண்ணணும். நல்ல லொகேஷனை ஃபைண்ட் பண்ணிவிட்டு இந்த போஸை ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்கும். ஸ்டாண்டிங்னு சொன்ன உடனே அப்படியே அட்டென்ஷனில் டேரெக்டாக வந்து நான் வந்து ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோக்கு போஸ் கொடுக்க போகிறேன் ப்ரோ அப்படின்னு நினைங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த ஃபோட்டோ நல்லாவே இருக்காது. முடிஞ்ச வரைக்கும் பெட்டர் ஆங்கிள், உங்களோட பெட்டர் ஆங்கிள் சைடில் நீங்கள் ஃபேஸ் பண்ணிவிட்டு எடுங்க. அண்ட் நேராக பார்க்க உங்களுக்கு பிடிச்சிருந்தாலுமே லைட்டாக உங்கள் ஹெட்டை வந்து டில் பண்ணிவிட்டு நேராக பாருங்கள், அது கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். நான் மோஸ்ட்லி வந்து ஸ்டாண்டிங் போஸ் ட்ரை பண்ணும்போது என்னோடய ஹேண்டை வந்து பாக்கெட்டில் விட்டுட்டு காலை வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக வைக்காமல் லைட்டாக வந்து சைடில் பார்த்த மாதிரி வச்சுட்டு ஒரு காலை தூக்கிட்டு இது மாதிரிலாம் எடுப்பேன். டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள், அப்போ தான் வந்து ஃபோட்டோ நல்லா வரும். ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னா ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுக்காதீங்க, ஒரு அஞ்சாறு போஸ்டில் அதே இடத்துல அஞ்சாறு போஸ்டில் அஞ்சாறு தடவை அப்படியே திரும்பி நின்று இந்த பக்கம் திரும்பி நின்று மேலே பார்த்து கீழே பார்த்து எல்லா சைட்லேயுமே எடுங்க, கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ஃபோட்டோ உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஃபைனலாக வந்து என்னோடய ஃபேவரட் ஹாஃப் சைஸ் ஃபோட்டோவை பற்றி பார்த்துடலாம். ஹாஃப் சைஸ் ஃபோட்டோவில் என்னோடய ஃபேவரட் போஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹேரை கோதுற மாதிரி ஒரு போஸ், அது ஹேர் அட்ஜஸ்டிங் போஸ்னு கூட சொல்லலாம். இந்த போஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் சும்மா நார்மலாக வந்து கேஷுவலாக வந்து ஹேரை கோதிட்டு இருக்கும்போது என்னோடய ஃப்ரெண்ட் வந்து என்ன ஃபோட்டோ எடுத்திருந்தான், வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் இதையே நான் என்னோடய ஃபேவரட் போஸாக மாற்ற ஆரம்பித்தேன். அடிக்கடி வந்து நீங்கள் நல்லா நோட் பண்ணுறது தெரிஞ்சிருக்கும், ஹேரில் கை வச்சுட்டு போஸ் வந்து நான் கொடுத்துருப்பேன். நம்ம ஹேரில் கை வைக்கிறது பசங்களுக்கு நார்மலாக இருக்கிற ஒரு ஹேபிட். இப்போ எங்கே ஒரு கண்ணாடியை பார்த்தாலுமே இல்லை எங்கே போனாலுமே நம்ம பசங்க ஹேருக்கு தான் கை போவோம். ஸோ இது நம்ம கூட நார்மலாகவே இந்த போஸ் அதிகமாக நம்ம யூஸ் பண்ணிட்டுருக்கிறதுனால இந்த போஸ் பண்ணுறது ரொம்பவே ஈஸி தான். நீங்கள் ஜஸ்ட் வந்து ஹேரில் கையை விட்டுட்டு ஃபுல்லாகவே வந்து உங்களோட ஃபேவரட் ஆங்கிள், உங்களோட ஃபேஸ் எந்த ஆங்கிளில் இருக்குமோ அந்த ஆங்கிளில் திரும்பிக்கோங்க, ஃபோட்டோ எடுக்க சொல்லுங்கள், செம்மையாக வரும். ஃபோட்டோ வந்து ரொம்பவே அட்ராக்டிவாக வரும். இந்த போஸை வந்து நீங்கள் கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி, இப்போ நீங்கள் சன்செட் டைம் இந்த போஸ் எடுத்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அந்த டைம்லலாம் நீங்கள் கொஞ்சம் மூடியாக கண்ணை மூடியெல்லாம் எடுத்தீங்கன்னா பார்க்குறதுக்கு அவ்வளோ ஃபீலிங்ஃபுல்லாக ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்படி இல்லை நார்மல் கிளைமேட்டில் எடுக்கிறீங்கனாலுமே இந்த ஃபோட்டோ ரொம்பவே அட்ராக்டிவான ஒரு போஸ் தான். நீங்கள் மஸ்ட்டு வந்து இந்த போஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்கணும் கைஸ். இந்த போஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வந்து எனக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லுவீங்க, பிரதர் ரொம்பவே நல்லாயிருக்கு என்னோடய பிக்னிட்டு கண்டிப்பாக வந்து தேங்க்ஸ் சொல்லுவீங்க. மஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் கைஸ். அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. நம்மளோட பிராண்டை பற்றி நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், saranlifestyle.com. மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள், லிமிடெட் ஸ்டாக் தான் இருக்குது. உங்களோட டிஷர்ட்டை சீக்கிரமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஃப்யூச்சரில் நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து உங்களுக்கு வரப்போகுது. ஸ்டார்டிங்குங்கிறதுனால நான் இந்த ப்ராடக்டை வச்சு சும்மா டெஸ்ட் மாதிரி பண்ணுறேன்னு கூட சொல்லலாம். உங்களோட சப்போர்ட்டை பொறுத்து தான் வந்து நான் இன்னுமே இம்ப்ரூவ் பண்ண முடியும். கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்ட்டு நம்புகிற பிரதர்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபோட்டோக்கான போஸஸ் ஐடியாஸ் எல்லாம் வேணும், அவுட்ஃபிட் ஐடியாஸ் எல்லாம் வேணும்னா மறக்காமல் நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்ட் நோட்டில் பார்ப்போம். பை பிரதர்ஸ்.